ஒரு தேசத்தின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுது என்கிறார்கள். அந்த வகுப்பறையை தீர்மானிக்கிற ஆசிரிய பெருமக்கள் இன்று வீதியில் இன்று போராடுகிற ஒரு அவல நிலை உருவாகியிருக்கிறது. இன்று இல்லை, 10 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்காங்க. சம வேலை சம ஊதியம் இந்த கோரிக்கையை முன் வச்சு இதே போராட்டம் இதற்கு முன்பு முன்னெடுக்கப்பட்டது. அப்போதும் நான் வந்து இதே கோரிக்கையை வலியுறுத்தி ஆதரித்து பேசணும். அப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து சந்தித்து அதை பேசி ஒரு சுமூகமான தீர்வு எட்டியது. உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றவும் சொல்லி எழுத்து மூலமாக உத்தரவாதம் கொடுத்தது. உறுதியளித்த பிறகு தான் போராட்டம் கலைஞ்சது. ஆனால் அதை நாங்கள் சும்மா ஒரு ஒப்புக்கு சொல்லுவோம், பேச்சுக்கு சொல்லுவோம், அதெல்லாம் நீங்கள் நம்பிட்டுருக்கிறதா என்று சொல்லி அந்த கொடுத்த அரசு கொடுத்த அந்த உறுதியை வந்து நிறைவேற்றாதனால தான் இப்போ மீண்டும் வந்து போராட்டம் தொடருது. மக்கள் பொய் சொன்னால், மக்கள் ஏமாற்றினால் அது குற்றம். அதே அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஆட்சியாளர்கள் பொய் சொன்னால் அதை ஏமாற்றினால் அது சட்டமா? இது எந்த வழியில் நியாயம்? இது என்ன, இதுக்கு என்ன எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு தேசத்தின் எதிர்கால தலைமுறையை உருவாக்குகிற ஆசிரிய பெருமக்கள் வந்து வீதியில் நின்று போராடுவது என்பது மிகப்பெரிய கொடுமை. உலக நாடுகள் பார்த்து சிரிக்கும். பின்லாந்து போன்ற நாடுகளெல்லாம் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆசிரியர்கள். அதனால தான் இவ்வளவு தெரு. நீங்கள் நினச்சி பாருங்கள், எல்லா பக்கமும் போராட்டம். தமிழ்நாடு வந்து ஒரு நாடு போராட்டம், தமிழ்நாடு என்று சொல்வதை விட இது ஒரு போராட்ட களம் என்று தான் நீங்கள் பார்க்கணும். ஒரு பக்கம் கோவை, திருப்பூர், அந்த பகுதி, ஈரோடு பகுதிகளில் உயர் மின்னழுத்த கோபுரத்துக்கு எதிரான போராட்டம், நெய்வேலியில் மீண்டும் நில ஆக்கிரமிப்புக்கு எதிரான, நிலக்கரிக்கு எதிராக பலாயிரக்கணக்கான நில ஆக்கிரமிப்புக்கு எதிராக நடக்கிற போராட்டம், இங்கே போக்குவரத்து தொழிலாளர்கள், வங்கி ஊழியர்கள், இங்கே வந்து ஆசிரிய பெருமக்கள். ஆனாலும் அரசு சொல்லுது நாங்கள் நல்ல ஆட்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுது. நாடே போராட்டக்களமாக மாறி நின்று கொண்டிருக்கிறது. உடனடியாக அரசு பாருங்கள், 150 பேருக்கு மேலே மயங்கி விழுந்து அந்த ஆசிரிய பெருமக்கள் மயங்கி மயங்கி விழுந்து அவசர உறுதியில் தூக்கிட்டு போகிற அந்த கோர காட்சி கொடுமையாக இருக்குது. எப்படி இவங்களை இப்படி இந்த மாதிரி ஒரு கொடுமைப்படுத்திட்டு எப்படி இன்னொரு நல்ல தலைமுறையை, அறிவார்ந்த தலைமுறையை உருவாக்க போகுது? அரசு வந்து இந்த ஆசிரியர்களையெல்லாம் அவர்களே வேலை விட்டு போகிற அளவுக்கு நடத்தி விட்டு இந்த 2500 மேற்பட்ட அரசு பள்ளிகளை மூடுறதில் காட்டுற கவனத்தில் இவங்களையெல்லாம் ஒரு பொருட்படுத்தவே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்களாம் இந்த போராடி நீர்த்து போய் கலைஞ்சு போகட்டும் அப்படின்னு நினைக்கிது. எத்தனை பெண் ஆசிரிய பெருமக்கள், எவ்வளவு பேர், எவ்வளவு பசியும் பட்டினியுமா கடந்து குழந்தை குட்டியிலோடு வந்து போராடி கொண்டிருக்கிறாங்க. இதை கவனத்தில் எடுக்காமல் அரசினுடைய வேலை என்ன? உடனடியாக ஆசிரியர்கள் வீதிக்கு வந்து, உழவர் குடிகள் வீதிக்கு வந்து, மீனவன் வீதிக்கு வந்து, மாணவன் வீதிக்கு வந்து, மருத்துவர்கள் வந்து, செவிலிப்பெண்கள் வந்து, தினந்தோறும் இப்படி எல்லோரும் வீதிக்கு வந்து போராடினா அது தேசமாக எப்படி இருக்கும்? அது நாடா இல்லை சுடுகாடாது? இந்த ஆட்சி முறை செய்வதற்கு பேர் என்ன? முதலமைச்சர், அதுக்கு ஒரு 100 முதலமைச்சர், அதுக்கு பல அமைச்சர்கள். இதெல்லாம் உங்களுக்கே கேவலமா இல்லையா, அசிங்கமா இல்லையா? இதெல்லாம் போட்டுக்கிறதுனாலலாம் முதலமைச்சர் ஆட்சியிலேன்னு அப்படி சொல்கிறதுக்கு குடிதளி கோலோச்சு மாநில மன்னன் அடிதளி நிற்கும் உலகன்னு பாடுது தமிழ் மறை, தமிழருடைய வேதம். ஒரு தடவை படிங்க, முறை செய்து காப்பாற்று மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்று பாடியிருக்குது. கற்பிக்குது எப்படி ஆட்சி நடத்தணும்னு தமிழர் வேதம் உலகத்துக்கு கொடுத்தது. முதல் உள்ளவர்கள் நீங்கள் எடுத்து படிங்க அதையெல்லாம். இந்த கோரிக்கையை நிறைவேற்றணும், இல்லைனா நாங்கள் ஒரு போராட்டம் ரெண்டு போராட்டமா இங்கே போராடணும், நாளைக்கு கஜா புயலுக்காக அங்கே போய் போராடணும், அப்புறம் நெய்வேலியில் நில ஆக்கிரமிக்காக போராடணும், அப்புறம் திருப்பூர் கோகுமையில் போய் மின்னழுத்த கோபுரத்துக்காக போராடணும். இது போராடுறதே எங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கா நல்ல பொழப்பா? கேவலம் இது. இது வந்து இதுக்கு ஒரு அரசு, அதுக்கு பல அமைச்சர்கள், அவங்க ஒரு பேட்டி வேறு அதில் பெருமையாக. ஹாட் சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன்னட் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.